இந்தியாவின் முக்கிய பாதுகாப்பரண் என்று கருதப்படும் எஸ்நானூரின் அச்சுறுத்தல் இந்தியாவுக்கானதா பாகிஸ்தானுக்கானதா என்பது பற்றிய விளக்கங்களை இன்றைய ஆய்வின் தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் மிக முக்கிய பாதுகாப்பரண் என்று கருதப்படும் எஸ்நானூர் தொகுதிகள் தற்போது ரஷ்யாவிடம் இருந்து இந்தியாவிற்கு கையளிக்கப்பட ஆரம்பமாகியுள்ளன. இந்திய பாதுகாப்பு துறையை பொறுத்தவரையில் இது பெரும் முன்னேற்றமாகவும் முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கையாகவும் கருதப்படுகிறது. தற்போது எழுந்துள்ள கேள்வி, எஸ்நானூறுகள் இந்தியாவின் எந்த எல்லையில் இணைக்கப்பட உள்ளன என்பது. இந்தியாவிற்கு முக்கியமாக தரைவழியில் பாகிஸ்தான், சீனா ஆகிய இரண்டு நாடுகளின் அச்சுறுத்தல்களும் இருந்து வருகின்ற நிலையில் எந்த எல்லையில் பாதுகாக்கும் தொகுதிகளை இந்தியா இணைக்கும் எனும் கேள்வி இங்கே முக்கியமானதாக உள்ளது. இதுவரையில் பாகிஸ்தானை விட சீனாவின் அராஜகங்களே அதிகம் என்று அறியப்பட்டிருந்த நிலையிலும் இவை சீன எல்லையில் பொருத்தப்படும் என்று ஊகிக்கப்படுகிறது. ஆனால் தற்போதைய பாதுகாப்பு தரப்பின் கருத்துக்கள் இதற்கு மாறாக பாகிஸ்தான் எல்லையில் இவை இணைக்கப்படலாம் எனும் விதமாக உள்ளன. தற்போது வழங்கப்பட்டு வரும் எஸ்நானூர்களின் மொத்தம் 5 தொகுதிகளிலும் ஒவ்வொன்றும் 7-8 ஏவுகணை பிறப்பாகிகளை கொண்டிருக்கும். இவை 2023 ஆண்டளவில் முழுவதுமாக இந்தியாவிற்கு வழங்கப்பட்டிருக்கும் என்றும் அறியப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக S-500களை கொள்வனவு செய்வது தொடர்பான கருத்துக்களும் தற்போது பாதுகாப்பு வட்டாரங்களில் எழுந்துள்ளன. இவற்றை எங்கே நிறுவது என்பது தொடர்பாக இந்திய வான்படை முன்னாள் துணை பிரதானி பூஷன் கோகில் குறிப்பிடும் போது, இவை பாகிஸ்தான் எல்லையில் மாத்திரம்தான் இணைக்கப்படும் என்றும் சொல்வதற்கில்லை. ஏவுகணை பிறப்பாக்கிகளின் எண்ணிக்கையை பொறுத்து வடகிழக்கு எல்லையிலும் இணைக்கப்பட முடியும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் பாகிஸ்தான் பக்கம் இருந்து உருவாகி வரும் ஆபத்துகள் அதிகமானவை. குறிப்பாக இவை ஆப்கானிஸ்தான் மூலம் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. எவ்வாறு இருப்பினும் பாகிஸ்தான் வான் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு ஆப்கானிஸ்தான் பகுதிகளை பயன்படுத்த ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் அனுமதி வழங்குவார்களா என்பது உறுதியில்லை என்றும் கூறியுள்ளார். ஏற்கனவே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பன்ஜீர் மாகாணத்தை வெற்றி கொள்வதற்கு ஒன்றாக இணைந்து செயற்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் காஷ்மீர் மீது தாக்குதல் மேற்கொள்வதாக இருந்தால் பதிலுக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு உதவ வேண்டும் எனும் ஒப்பந்தம் இருந்ததாகவும் உறுதிப்படுத்தப்பட்டதாக சில தகவல்கள் கசிந்திருந்தன. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் பிரதேசத்தில் இருந்து பாகிஸ்தான் அதன் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால் எஸ்நானூறு தொகுதிகள் பாகிஸ்தான் எல்லையில் அவசியம் தேவைப்படும். மேலும் இவர் குறிப்பிடும் போது, எஸ்நானூறு தொகுதிகள் ஒரே இடத்தில் தான் இணைக்கப்பட வேண்டும் எனும் தேவைப்பாடு இல்லை. இவை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படக்கூடியவை. எனவே தேவை ஏற்படும் போது இலகுவாக இடம் மாற்ற முடியும். இவை கிடைக்கும் அளவிற்கு பொறுத்த இரண்டு எல்லைகளிலும் இணைக்கப்படலாம். அதிக அச்சுறுத்தல் ஏற்படும் இடம் நோக்கி நகர்த்தப்படலாம். எவ்வாறு இருப்பினும் இதன் பிரதான நோக்கம் அனைத்து திசைகளிலும் இருந்து எழும் அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் விதமாக எஸ்நானூறு தொகுதிகளை வினைத்திறனுடன் பயன்படுத்துவதே என்றும் முன்னாள் வான்படை துணைத் தலைவர் கூறியுள்ளார். சீனாவுடனான எல்லையில் நிறுவதை விட பாகிஸ்தான் எல்லையில் நிறுவதில் உள்ள மற்றொரு அனுகூலம் அதன் தரை கட்டமைப்புகளாகும். உதாரணமாக பாகிஸ்தான் இந்திய எல்லை பிரதேசம் சமவெளிகளால் ஆனது. ஆனால் சீனா இந்திய எல்லை பிரதேசம் மலைப்பள்ளத்தாக்குகளை கொண்டது. சமவெளி பிரதேசத்தில் எஸ்நானூர் தொகுதிகள் நிறுவப்படும் போது அவற்றின் ட்ரேடர் புலம் பாதிப்படைவதற்கு வாய்ப்பில்லை. எனவே வினைத்திறனுடன் செயற்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் மலைப்பாங்கான சீன எல்லையில் நிறுவும் போது மலைகள், பள்ளத்தாக்குகள் போன்ற தடைகள் காரணமாக ட்ரேடர் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு இவற்றின் வினைத்திறன் பாதிப்படைவதற்கு வாய்ப்புள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எவ்வாறு இருப்பினும் இது உறுதி செய்யப்படவில்லை. மலை பிரதேசங்களில் துல்லியமாக செயற்படக்கூடிய ட்ரேடர்கள் இந்தியாவிடம் உள்ளன. இவற்றை எஸ்நானூறு தொகுதிகளுடன் இணைப்பதன் மூலம் சீன எல்லையிலும் பாதுகாப்பை வழங்க முடியும். எனவே எஸ்நானூறு தொகுதிகள் சீனாவுடனான எல்லையிலும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. பாகிஸ்தான் எல்லையில் நிறுவப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளன. ஆனால் சீன எல்லையில் நிறுவப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூற முடியாது என்று அவர் இறுதியாக தனது கருத்தினை முன்வைத்திருந்தார். இந்தியாவிற்கு சீனா மூலமான அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருந்தாலும் அண்மையில் பாகிஸ்தான் அதன் ஆளில்லா விமானங்களின் உற்பத்தியை அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் துருக்கியிடம் இருந்து பாகிஸ்தான் ட்ரோன்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையில் இந்தியாவின் எஸ்நானூறு வான் பாதுகாப்பு தொகுதிகள் பாகிஸ்தானுக்கு எதிராக வினைத்திறனுடன் பயன்படுத்தப்பட வேண்டிய அவசியம் என்பதும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். எவ்வாறு இருப்பினும் S-500 தொகுதிகள் கொள்வனவு செய்யப்படுமாக இருந்தால் இந்தியாவின் பாதுகாப்பு பலத்தினை அசைக்க முடியாது என்று கூறக்கூடிய விதத்தில் இருக்கும். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.